மாறுகிறார். புதன் சுக்கிரன் இருவரும் மீன ராசியில் உள்ள சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கின்றார்கள். ஏப்ரல் 10ஆம் தேதி புதன் மேஷ ராசிக்கும் ஏப்ரல் 11ஆம் தேதி சுக்கிரன் மேஷ ராசிக்கும் பெயர்ச்சியாகிறார்கள். ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் ஏப்ரல் 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு மாறுகிறார். குரு பகவான் மற்றும் சனி பகவானும் இணைந்து மகர ராசியில் சஞ்சரிக்கின்றார்கள். ஏப்ரல் 5ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமாக கும்பராசிக்கு மாறுகிறார். ராகு பகவான் ரிஷப ராசியிலும் கேது பகவான் விருச்சிக ராசியிலும் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார்கள். இந்த கிரக நிலைகள் மற்றும் ராசி மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை எல்லாம் கொடுக்க போகிறார் என்பதை பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறது என்பதை பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களின் தன்மையை பொறுத்தே அமையும். நீங்கள் இந்த மாதம் மிகவும் தனிமையாக உணரலாம். இந்த உணர்வுகளை நீங்கள் சமாளித்து உங்களை நம்பினால் மட்டுமே வாழ்க்கையில் நல்ல பலன்களை பெற முடியும். 10ஆம் வீட்டின் அதிபதி சூரியன் மாதத்தின் முதல் பாதியில் உங்கள் ராசியின் 5ஆம் வீட்டில் இருப்பதன் மூலம் உங்கள் வேலையில் மாற்றத்திற்கான அறிகுறிகளை கொண்டு வருகிறார். மாணவர்களின் பொறுத்தவரை 5ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் இணைந்திருப்பது அவ்வளவு நல்லது என்று சொல்ல முடியாது. இந்த கிரகங்கள் அனைத்தும் உங்கள் மனதையும் மூளையும் பாதிக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட பாடங்களை மிகுந்த ஆர்வத்துடன் படிக்க விரும்புவீர்கள். ஆனால் கவனச்சிதறல் இல்லாமல் படித்தால் மட்டுமே உங்களால் படிப்பில் வெற்றி பெற முடியும். குடும்ப ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த மாதத்தின் ஆரம்பம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை, ஒருவருக்கு ஒருவர் மதிப்பும் மரியாதையும் உயரும். குரு பகவான் 6ஆம் தேதி உங்கள் 4ஆம் வீட்டிற்குள் நுழைகின்றார். இது குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். காதல் விவகாரங்களில் இந்த மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் உங்கள் ராசியின் லக்ன வீட்டில் இருக்கின்றார். உங்கள் உறவில் அன்பையும் ஈர்ப்பையும் அதிகரிக்கும். அதே வேளையில் புதனின் இருப்பு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு உங்கள் உறவை வலுப்படுத்தும். திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் சற்று பலவீனமாக இருக்கலாம். 7ஆம் வீட்டில் ராகு மற்றும் செவ்வாய் இணைவு உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். இது உங்கள் வாழ்க்கை துணைவியாருக்கு உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அவர்களின் நடத்தை மிகவும் கசப்பாகவோ கோபமாகவோ இருக்கலாம். உங்களுக்கு இடையே சண்டை வர வாய்ப்புகள் உள்ளதால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பொருளாதாரத்தை பார்க்கும் பொழுது இந்த நேரம் நன்றாக இருக்கிறது. சுக்கிரன் சூரியன் மற்றும் புதன் மாதத்தின் தொடக்கத்தில் இருந்து உங்கள் ராசியின் 11ஆம் வீட்டில் இருக்கின்றார். இதனால் அன்றாட வருமானம் நன்றாக இருக்கும். படிப்படியாக நீங்கள் உங்கள் வருமானத்தை அதிகரிக்க சில புதிய வழிகளில் முயற்சி செய்வீர்கள். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும் பொழுது கலவையான நேரமாகவே இருக்கும். நீங்கள் மன ரீதியாக பலவீனமாக இருப்பீர்கள். சிந்திக்கும் பழக்கம் உங்கள் உடல் வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கும். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் உருவாகலாம். அதற்குரிய மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வது நல்லது. ஏப்ரல் 5ஆம் தேதி குரு பகவான் கும்ப ராசிக்கு அதிசாரமாக செல்கின்றார். குருவின் பார்வை 8, 10, 12 ஆகிய இடங்களில் பதிகின்றது. எனவே இட மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றங்கள் திருப்திகரமாக இருக்கும். தொழில் வளர்ச்சிக்கு மாற்றியமைத்தவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு தொழில் மிகவும் சிறப்பாக நடக்கும். கூட்டு தொழில் செய்பவர்கள் தனித்து இயங்க முயற்சி செய்வார்கள். அரசு வழியால் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். அர்த்தாஷ்டம குருவாக இருப்பதால் விரயங்களை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது உங்களின் புத்திசாலித்தனமாகும். ஏப்ரல் 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் வருகிறார். உங்கள் ராசிநாதன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். பார்க்கும் தொழிலில் மிகுந்த கவனம் தேவை. குடும்பத்தில் உள்ளவர்களின் கருத்தறிந்து செயல்படுவது நல்லது. பணிபுரியும் இடத்தில் சக பணியாளர்களின் அனுசரிப்பு குறைந்தாலும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு இலாக்கா மாற்றங்கள் வரலாம். இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மை தீமை என இரண்டும் கலந்த பலன்கள் கிடைக்கலாம். குடும்பச் சூழல் மனதில் அமைதியளிக்கும் விதத்தில் இருக்கும். வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறும்.
உடன் பிறப்புகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையலாம். வேலை செய்யும் இடத்திலும் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். ஏப்ரல் மாத பிற்பகுதியில் நீங்கள் எதிர்பாராத வகையில் சில நிகழ்ச்சிகள் நடைபெறும். வீடு மனை போன்ற அசையா சொத்துக்களை நீங்கள் வாங்க முயற்சி செய்வீர்கள். நீங்கள் எதிர்பார்க்கும் கடன் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் இருக்கும் மூத்த நபர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பதன் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தொழிலில் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய மாதமாக இருக்கும். குடும்பம் மற்றும் காதல் உறவை பொறுத்தவரை இந்த மாதத்தின் ஆரம்பமும் முடிவு பகுதியும் காதலர்களுக்கு ஏற்ற நேரமாக இருக்கிறது. இந்த மாதத்தின் முதல் பகுதியில் உங்களுக்கு காதல் வாழ்வு சிறப்பாக இருக்கும். நீங்கள் உங்கள் காதலை கவனமாக வெளிப்படுத்துவதன் மூலம் வெற்றி காணலாம். இருந்தாலும் இந்த மாத இடைப்பகுதியில் சில சவால்களை நீங்கள் சந்திக்க நேரும். நீங்கள் திருமணமானவர் என்றால் இந்த மாதம் குடும்பத்தை விட பணிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். குடும்பத்தின் பண தேவைகளை சமாளிக்க நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். நீங்கள் குடும்பத்துடன் அதிக நேரத்தை செலவழிக்க இயலாமல் போகலாம். இதனால் கணவன் மனைவிக்கு இடையே சில பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் எழலாம். நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறும் மாதமாக இருக்கும். திருமண உறவின் நல் இணக்கத்திற்காக நீங்கள் அங்ககார பூஜை செய்து வழிபட்டு வாருங்கள். நிதிநிலை இந்த மாதம் பணப்புழக்கம் சீராக இருக்க வாய்ப்புகள் இல்லை. இதனால் செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளும் சூழ்நிலை ஏற்படும். இருந்தாலும் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். சில துறைகளில் இருப்பவர்கள் குறிப்பாக தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறந்த வருமானம் கிடைக்கும். உங்கள் உடன் பிறந்தவர்களுடன் பண விஷயங்களில் சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். பண முதலீடு விஷயங்களில் குடும்பத்தாருடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். நிதிநிலையில் முன்னேற்றம் பெறுவதற்கு குபேர பகவானை வணங்கி வாருங்கள். வேலை வாய்ப்பு வேலை செய்யும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தன்னம்பிக்கையும் தைரியத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பணியிடத்தில் பணிகள் குறித்து எந்த ஒரு முடிவுகளையும் தைரியமாக எடுப்பீர்கள். சக பணியாளர்களின் முழு ஒத்துழைப்பையும் பெறுவீர்கள். என்றாலும் சில சமயங்களில் கருத்து வேறுபாடுகளும் வரத்தான் செய்யும். மேலதிகாரிகளின் முழு ஆதரவும் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். சிலர் மனதில் பொறாமையை ஏற்படுத்தும் வாய்ப்புகளும் உள்ளது. எனவே மற்றவர்களுடன் கவனமாக பழக வேண்டும். தொழில் சம்பந்தமான எந்த ஒரு முக்கிய முடிவும் இந்த மாதம் எடுக்க வேண்டாம். இது ஏற்ற மாதமாக இல்லை. உங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்ய நீங்கள் அலைச்சலை மேற்கொள்ள வேண்டி இருக்கும். பல இடங்களில் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகும். புதிய இடமாற்றம் புதிய நபர்கள் என்பதால் பதட்டம் காரணமாக சில தவறுகளை நீங்கள் செய்ய நேரிடலாம். எனவே தொழில் சுமாராகத்தான் இருக்கும். நிலுவையில் உள்ள பணம் வசூலாவதற்கு கால தாமதம் ஆகலாம். எனவே நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும். தொழில் வல்லுநர்கள் விருச்சிக ராசி தொழில் வல்லுநர்கள் இந்த மாதம் பல சவால்களை சந்திக்க நேரும். கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும். அதற்கான நல்ல பலன்களை காண நீங்கள் சிறிது காலம் காத்திருக்க வேண்டி இருக்கும். என்றாலும் உங்கள் முயற்சிகளை கைவிடாமல் சரியான நேரத்தில் உங்கள் பணிகளை முடிப்பதன் மூலம் மட்டுமே நீங்கள் உங்கள் இலக்குகளை அடைய முடியும். உங்களை சுற்றி உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்கள் இருப்பார்கள் என்பதால் நீங்கள் பொறுமையுடனும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் பெறுவதற்கு சூரிய பகவானை பூஜை செய்து வருவது நல்லது. ஆரோக்கியம் இந்த மாதம் உங்கள் உடல் ஆரோக்கியம் குறித்து குடும்பத்தினர் அக்கறை காட்டுவார்கள். உங்கள் மனதில் தன்னம்பிக்கை மற்றும் தைரியத்தை அதிகப்படுத்தும். மாதத்தின் முதல் பாதியில் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இரண்டாம் பாதியில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சிறிய அளவிலான உடல் பாதிப்புகள் என்றாலும் நீங்கள் உடனடியாக மருத்துவரை கலந்து ஆலோசிக்க வேண்டும். சரியான உணவை உண்பது மற்றும் உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக தக்க வைத்துக் கொள்ள உதவும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறுவதற்கு சனி பகவானை பூஜை செய்து வருவது நல்லது. பெண்களுக்கு இந்த மாதம் பொருளாதார விருத்தி அதிகரிக்கும். புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி கனியை எட்டுவீர்கள். கணவன் மனைவிக்குள் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடி வரலாம். ஆரோக்கியம் சீராக இருக்கும். பணிபுரியும் பெண்களுக்கு யோகமான நேரமாக இருக்கும். உயர் அதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவி சாய்ப்பார்கள். மாணவர்களுக்கு இந்த மாதம் புதிய விஷயங்களை ஆர்வமாக கற்றுக்கொள்வார்கள். பல சவாலான விஷயங்களையும் அவர்கள் சந்திக்க நேரிடும். கவனச்சிதறலுக்கு எளிதில் ஆட்படுவார்கள். கவனச்சிதறல் உங்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும். ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வதன் மூலம்
மூலம் வெற்றியை எளிதில் அடையலாம். கல்வியில் மேன்மை அடைவதற்கு சரஸ்வதி தேவியை பூஜை செய்து வாருங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் என்று பார்த்தால் 1, 2, 3, 4, 5, 6, 8, 20, 23, 25, 27 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் சுப காரியங்கள் செய்யவும் தொழில் தொடங்கவும் நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ளலாம். சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் என்று பார்த்தால் 9, 10, 11, 12, 13, 13, 13, 14, 18, 22 ஆகிய நாட்கள் சிறிது கவனமுடன் இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கும். பரிகாரம்: சனிக்கிழமை தோறும் விஷ்ணு பகவான் மற்றும் மகாலட்சுமி தேவியை வணங்கி வாருங்கள். விஷ்ணு பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றி மஞ்சள் சந்தனம் மற்றும் மஞ்சள் பூக்களை அர்ச்சனை செய்து வாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவபெருமானையும் நந்தி பகவான் வழிபாட்டையும் மேற்கொள்வது நல்லது. சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றியும் வணங்கி வாருங்கள். இந்த ஏப்ரல் மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல நன்மைகளை அளிக்கக்கூடிய மாதமாக இருக்கும்.